நம்மளோட அருண் வெங்கடேஷ் பிரசாத் அவர் வந்திருக்கார். வால் இந்தியாவில் 73 லேங். இப்போ லாஸ்ட்டு எல்லாருமே என்ன சொல்கிறோம், நிறைய வீடியோஸில் நிறைய அச்சீவர்ஸ் அல்லது கொஞ்சம் பேருக்கு எங்கேயாவது லேக் ஆகிட்டே இருக்கும். 2 இயர்ஸ் படித்தேன், 3 இயர்ஸ் படித்தேன், அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் ஜாயின் பண்ணியிருக்காரு, ஜனவரியில் மெயின்ஸ் எக்ஸாம் வந்திருக்காரு. நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்து தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 மந்தில் ஒரு மெயின்ஸ் எழுதுறாரு, 2வது மெயின்ஸ்லேயே கிளியர் பண்ணியிருக்காரு. ஒரு முதல்ல ஒரு கிளர்க் பிலிம்ஸ் எழுதுக்காரு, முதல்ல ஒரு கிளியர் ஒரு ஐடியா இல்லாமல் 2வது எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணுறாரு. அப்போது மெயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பயம் இல்லை, பிலிம்ஸோடு சேர்த்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வந்த கருத்து. அதை தான் வந்து இவரும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பிலிம்ஸுக்கு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி, மெயின்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, பிலிம்ஸ் பாஸ்னுக்கு ஒரு 3 மாதம், அதுலேருந்து மெயின்ஸுக்கு ஒரு 6 மாதம் அப்படிலாம் போகிறதுக்கு பதிலாக பிகின் பண்ணும்போதே ஸ்டார்ட் வித் மெயின் ஸ்டார்ட் பண்ணோன்னா பிலிம்ஸு ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். இப்போ அந்த வகையில் அருண் வெங்கடேஷ் பிரசாத் அவர் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு பிரிஸ்கான ஆள், அவர் கண்டுபிடிச்சிடலாம். 3 பேருக்கு கிளாஸில் அவர் பார்த்துன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, மாலை அருண் அங்கே தான் உட்காந்துருக்கான் அப்படின்னு எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு போட்டதில்ல. அது மாதிரி ஒரு துருதுருப்பான ஒரு பரபரப்பான ஆள். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் எழுதி முடித்தோன்னே கிடைக்கும் அப்படின் மாதிரி ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தார். அதே மாதிரி இன்றைக்கி அவர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கார். ஸோ மிட் ஆஃப்ல மார்க்கில் இருக்கார், 150 73 ரேங்க் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்லமான ஒரு ரேங்க் பொசிஷனில் இருக்கார். இவருக்கு நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவரோட வெற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி, அவர் எப்படி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தார், உங்களுக்காக என்ன அறிவுரை கூறுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்போம். அவர் மிஸ்டர் அருண் வாழ்த்துக்கள், சொன்ன மாதிரி சீக்கிரம் பாஸ் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். மக்களுக்கு வந்து உங்களோட கருத்து சொல்கிறதுல வெறித்தனமும் படிக்கணும், அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ண பார்க்கலாம். ஹலோ, என் பேர் அருண், நான் தூத்துக்குடி தான், பிஇ படித்தேன். இங்கே இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலியில் தான், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். நம்மளுக்கு எல்லாம் வேறு வழி இல்லை, இன்ஜினியரிங்கில் தான் சேர்ந்தாகணும், சேர்ந்தாச்சு. சரி, அடுத்து என்ன பண்ணலாம், இன்ஜினியரிங் நல்லா படிச்சிருந்தா இன்ஜினியரிங் சம்மந்தமாக ஏதாவது பார்த்துக்கலாம், இன்ஜினியரிங் அவ்வளோதான். ஸோ இன்ஜினியரிங் சம்மந்தமாக எதுவுமே தெரியாது, அந்த சைடும் போக முடியாது, போகலாம், என்ன ஒன்றுமே தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டுருக்கலாம். ஸோ சரி, அதுவா இதுவா யோசித்தேன், கவர்மெண்ட் இதில் எடுத்துக்கலாம், கவர்மெண்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 3 மந்த்ஸ் என்னமோ சும்மா தான் வீட்டில் இருந்தேன், அது பண்ணலாமா இது பண்ணலாமா மாற்றி மாற்றி யோசிச்சுட்டே இருக்கிறது தான். அடுத்து ஓகே, எஸ்எஸ்சி படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ஓகே, எஸ்எஸ்சி படிக்கலாமே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்கள்ட்டலாம் பேசுகிறது அந்த மாதிரி கேட்டேன். தெரிஞ்ச யாருமே எஸ்எஸ்சி சம்மந்தமாக தெரியவே இல்லை, பேங்கிங் தெரிஞ்சிருந்துச்சு, டிஎன்பிஎஸ்சி படிக்காங்க தெரிஞ்சிருந்துச்சு, எஸ்எஸ்சி தெரியவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான் சுகேஷ் சார், உடனே எஸ்எஸ்சி படிக்கலாமே அப்படின்னு சொல்லி சுகேஷ் சாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். சுகேஷ் சார் உடனே என்ன சொன்னார், எஸ்எஸ்சி ஸ்டார்ட் பண்ணுறது இனிஷியேட் பண்ணுறது எல்லாம் ஓகே, பட் உங்களுக்கு மேக்ஸ் பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக பேங்கிங் போயாகணும். பேங்கிங்கில் வந்துச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஸ்பீடு வரும், குவான்ட் ஸ்பீடு வரும், அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எஸ்சி போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு இருந்தாலும் சார் என்ன சொன்னார், ஒரு நாள் நீங்கள் நார்மலாக கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பேங்க்ல ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து எஸ்எஸ்சி போனீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே, நம்மளும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஒன்றுமே புரியலனாலும் அவங்க அப்படி, இப்போ எனக்கு புரியலனாலும் இடையில போனுச்சுன்னா கொஞ்சம் தூக்கம் வரணும் அப்படி இப்படி ஆகும், அப்படி அந்த தூங்க விடாமல் ஏதாவது ஒன்று பேசி எப்படியாவது கொண்டு போய்கிட்டு அப்படியே தான் இருந்தாங்க. சரி ஓகே, அதே மாதிரி ஸ்பீடும் கடகடன் ஒரு செம் எடுத்தாங்க, நான் அதை டப்பு டப்புன்னு முடிச்சு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தாங்க, எனக்கு அதை பார்த்தோன்னே கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு, என்ன ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறாங்க, நம்ம என்ன ஹோம்ஒர்க்லாம் இது வரைக்கும் பண்ணதே இல்லையே அப்படி இப்படின்னு பயமாயிடுச்சு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிங்லேயே சேர்ந்தேன், ஃப்ரெண்டும் கூட வந்தோம். அதே மாதிரி பேங்க்கு சேர்ந்த உடனே உங்களுக்கு முதல்ல ஒரு 4 பேர் நல்லா கூட பழகிறவங்கள பிடிச்சு வச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லை. அப்படின்னா உங்களுக்கு உட்காந்து டெஸ்ட் போடும்போது எப்படினாலும் யாருனாலும் அப்படியே போர் அடிக்கும், தூக்கம் வரும், சுற்றி சுற்றி எங்கேயாவது பார்க்க தோணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தீங்கன்னா பேசிக்கிட்டு கவனிக்கவும் செய்யலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சாச்சு, அதே மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பிடிச்சாச்சு. சுரேஷில் எல்லோரும் அதே மாதிரி நல்லா படிப்போம், அந்த மாதிரியே இருந்துச்சு. கிளாஸ் போனோம், கிளாஸ் போய் மொதல் குவான்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஏன் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க இதெல்லாம் இதாக சின்ன பசங்கத்தனமா இல்லையா அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் அப்புறம் சொன்னாங்க, அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக அன்னன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம், வாங்க ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க கொடுக்கறதெல்லாம் கரெக்டாக, ஆனால் கை உடஞ்சிரும், அவ்வளோ கொடுப்பாங்க. ஃபுல்லாக அவ்வளோ தூரம் எழுதிட்டு அடுத்த நாள் கொண்டு போய் இப்படி ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்டே இருக்க இருக்க, அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் மேக்ஸ் செய்யும் போது ஸ்பீடு வந்துச்சு. ஆனால் அந்த ஹோம்ஒர்க் செய்யும் போது ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். எங்கள் அக்கா பையன்லாம் வந்து என்ன எங்களுக்குள்ள ஹோம்ஒர்க்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு போயிட்டான். அப்படிலாம் இருக்கும். அண்ட் முக்கியமாக பேங்க்குனாலே எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா, அப்போ மேக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. எங்களுக்குள்ள நம்மளுக்குள்ள மேக்ஸ் என்ன டிஃப்ரென்சியேஷன் இன்டெக்ரல் அந்த இது இந்த இதுன்னு இருக்கும், பட் இங்கே அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நார்மலாக டென்த்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மேக்ஸ் ஓரளவுக்கு படிச்சிருந்தாலே இதில் நல்லாவே இது பண்ணலாம். ஸோ பேங்கிங் எடுக்கலாம். நான் எனக்கு மேக்ஸில் இவ்வளோ தான் மார்க் வந்துச்சு, நான் எப்படி பேங்கிங் வர்றது அப்படின்லாம் எல்லோரும் அதை தான் கேட்பாங்க. நம்ம மேக்ஸில் எவ்வளோ மார்க், நீ எதுக்கு பேங்கிங் போகிற அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அதை பற்றிலாம் யோசிக்கவே வேண்டாம். அதே மாதிரி தான் இங்கிலீஷு எல்லாமே ஓகே தான், நம்மளுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, போய் இது பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக வந்துடும். அடுத்து கிளாஸ் போனோம், அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே கிளாஸ் பேட்ச் முடிஞ்சு டெஸ்ட் பேட்ச் போகும்போது டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு போட சொல்லுவாங்க. எவ்வளோ முட்டி போட்டாலும் எவ்வளோ ஒரு 30 கீழே தான் வரும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க, 30 கீழே தான் வரும். பட் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் 40 வந்திருக்கு, நம்மளுக்கு என்ன 30 தான் வந்திருக்கு அப்படி இப்படின்னு கம்பேர் பண்ணிட்டே இருந்தோன்னா வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம என்னெல்லாம் என்னென்ன விட்டுருக்கோம், அதே இதில் ஃபஸ்ட்டு இது சரி இது இப்படி போட வேண்டியது நம்ம தேவையில்லாமல் அப்படி போட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துட்டோமே, எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டேன்னா முடிஞ்சு. அதே மாதிரி இந்த சக்ஸஸ் மீட்டு, ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கிளாஸு, அடுத்து ஃபஸ்ட் கிளாஸு, எல்லா இடத்துலையும் எல்லோரும் ஒரே விஷயந்தான் சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி விடாமல், ஒரு நாள் கூட விடாமல் டெய்லி அதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எல்லாம் இதாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு கேட்க அது எப்படி அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும், பட் அதை பண்ணிட்டு வந்தாலே நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். டெய்லி படிக்கிறது, டெய்லி ஹோம் ஒர்க் போடுறது, டெய்லி டெஸ்ட்டு போடுங்க, ஒரு நாள் கூட டெஸ்ட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி டெஸ்ட்டு போட்டோம்னாலே நம்மளுக்கு ஓகே இது இதில் புதுசாக இருக்குது, இது நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்மளே செல்ஃப் அவாலுவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் போனோடனே அதுலேருந்து சூப்பர் பேட்ச் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சூப்பர் பேட்ச் போனோன்னா அங்கே ஃபுல்லாக மெயின்ஸ் கோச்சிங் அப்படி இருக்கும்னாங்க. சரி, நம்மளுக்கு இங்கே கிளாஸ் போயிட்டுருக்கும் போதே ஐபிபிஎஸ் கிளர்க்கு அந்த மாதிரி எக்ஸாம் வந்துச்சு. கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாதுன்னு தான் நினச்சேன். நான் ஆக்சுவலி மெயின்ஸுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்கணும், நான் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்கலை, கிளியர் ஆகாது அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே தான் இருந்தேன். பார்த்தோன்னா கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கு மெயின்ஸுக்கு கிளியர் ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் இடையில ஒரு 20 கரெக்டாக ரிசல்ட் வந்து 20 தான் டைம் இருந்துச்சு. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் முக்கி படித்தாலும் அவ்வளோ அந்த டைமில் ஒன்றும் படிக்க முடியாது, இருந்தாலும் சரி ஏதாவது படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி படித்து பார்த்தேன், ஒன்றுமே வரல. அங்கே போய் அதுவும் இல்லாமல் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கேன்னு சொல்லி டெஸ்ட்டு போடாமல் விட்டேன், மெயின்ஸ் டெஸ்ட்டு. ஸோ அதனால் அங்கே போய் அந்தளவுக்கு வரல. அப்புறம் தான் வந்தோடனே யோசித்தேன், சார்னு சொன்னாங்க மெயின்ஸ் டெஸ்ட்டு போட்டால் தான் இதாகும், நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து படித்தாலும் மெயின்ஸ் டெஸ்ட்டு போடாமல் உங்களுக்கு நோ யூஸ் அப்படின்னாங்க. அதே மாதிரி அந்தந்த வாரத்துக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸை அடுத்த வாரம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு ரிவைஸாவது பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த டெஸ்ட் வரும்போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மொபைலில் வந்து ஹிந்து ஆப்னு ஒன்று ஆப் ஏற்றி வச்சுருப்பேன், அதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வாரம் முடிஞ்சோடனே இங்கே அஃபேர்ஸ் கிளவுட்லேருந்து அந்த இது கரண்ட் அஃபேர்ஸ் வந்தால் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறது, இந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸில் எப்படினாலும் ஃபுல்லாக இது பண்ணுற முடிய மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது, கரண்ட் அஃபேர்ஸில் தப்பு வரதான் செய்யும், இது இங்கே தானே பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். அப்புறம் இங்கிலீஷ் வந்து நிறையா பேருக்கு ஒரு பேரியர் தான். இருந்தாலும் இங்கிலீஷில் எல்லோரும் சொல்லுவாங்க, வந்து நியூஸ் பேப்பர் பாருங்கள், எடிட்டோரியல் படிங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும், டெய்லி பண்ணணும், ஆனால் யாருமே டெய்லி பண்ண முடியாது, அது வேறு விஷயம். ஸோ அதனால் அப்பப்போ தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணணும். இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது என்ன நிறைய பேர் கேட்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணுறீங்க படிச்சுட்ருக்கேன்னு, படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்பாங்க. சரி என்ன செய்ய, பல்ல கடிச்சிட்டு போக வேண்டிதான், அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தேன். ஜனவரி இப்போது எக்ஸாம் வந்து, இது வந்து ஜனவரியில் ப்ரிலிம்ஸ் வந்துச்சு, பட் ஆனால் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இந்த நாள்லேயும் இப்படி ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன்னு சொன்னால், எழுதியிருக்கீங்க அவ்வளோதானே, படிச்சிட்ருக்கீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சுட்டு போவாங்க. நம்ம கஷ்டப்படுறோமா என்ன எதுவுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. அண்டு
இப்போ சுரேஷில் படிக்கணும், நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து வீட்டில் கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் படிப்பாங்க. பட் நான் அந்த மாதிரி இல்லை. சொல்லப்போனால் எனக்கு இங்கே பக்கம்தான் வீடு. அப்பாவும் ஒன்றும் அப்பா அம்மாலாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நீ படிக்கிறதா இருந்தால் படி படின்னு சொல்கிறது, அதுவும் இல்லாமல் சீக்கிரம் படிக்கையா இல்லை வேலைக்கு போறியா அந்த மாதிரிலாம் கேட்குறது, எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பட் அந்த மாதிரி வச்சுக்கிட்டும் நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க. அவங்களாம் பாராட்டியே ஆகணும். நம்மளுக்கு வீட்டில் சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க இது வரைக்கும். அப்புறம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி அந்த மெயின்ஸ் டைமு இந்த டைமில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. வேறு என்ன, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர், ஆனால் அவங்களுக்கும் பேங்கிங் கவர்மெண்ட் செக்டார் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசை. பட் அவங்களுக்கு அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் சூழ்நிலை எதுவுமே கரெக்டாக இல்லை. அதனால் அவங்க வேறு எது படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பார்த்தா பொறாமையாக இருக்கும், எனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும். பொறாமையாக இருக்கும்னா என்ன, திடீர்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து ஓப்பன் பண்ணோன்னா அட் கேஎஃப்சி அட் டாமினோஸ்ன்னு போடுவாங்க. நம்ம வீட்டில் உட்காந்து புளி சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கணும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் வேலைக்கு போய் சீக்கிரமாக ஏதாவது அப்படி வகை வகையாக சாப்பிடும். இந்த காரு பைக் அது போட்டால் கூட ஒன்றும் தெரியாது. இந்த சாப்பாடு போடும்போது கொஞ்சம் ஒரு மனசு ஒரு மாதிரி தான் இருக்கும், என்ன பண்ணுறது. அப்புறம் அடுத்து சரி நம்ம போய் இதே மாதிரி ஏஎஃப்சியில் ஒரு நாள் ஸ்டேட்டஸ் போடணும், யார் கூடையாது போய் போடணும், இந்த மாதிரிலாம் தோணும். அது கூடிய சீக்கிரம் நடக்கும், பார்ப்போம். அப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்கு இங்கே மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி டெய்லி டெஸ்ட்டு போடுறதுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஒரு நாளைக்கு 3 டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கொஸ்டின் பேப்பர் தருவாங்களா. கொஸ்டின் பேப்பரே ஓரளவுக்கு சேர்ந்துருச்சு, அதுவே எடைக்கு போட்டால் ஒரு 20 ரூபா வரும் போல் வீட்டில் இருக்குது, போடணும் முடிஞ்சோடனே. அப்புறம் அவ்வளோதான். மற்றபடி நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் சந்தோஷ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அப்புறம் ஓகே அவ்வளோதான். Thank you.